ஏய் கசாமா, இங்க வாடா. என்னடா, நம்ம எல்லாம் விளையாடலாமா? வேணாம்டா, நான் படிக்க போறேன். சரி, அப்பனா நான் உனக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நீ அறிவாளியா முட்டாளான்னு பாப்போம். என்னையே நீ டெஸ்ட் பண்ண போறியா? சரி, பாப்போம் கேளுடா. இதோ கேக்குறேன் பாரு. கண்ணி இருக்கும், தண்ணி இருக்கும், என்ன வித்தியாசம்? ஏய், என்னடா நீ இவ்வளோ சிம்பிளா கேட்டுக்கிற? என்ன தெரியுமா வித்தியாசம்? என்னன்னு சீக்கிரமா சொல்றா. தண்ணீர் நல்லா இருக்கும், கண்ணீர் உப்பு கறிக்கும், கரெக்டா? அப்படா விளக்கண்ண, ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். எப்படி போன கடி ஜோக் வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துட்டு அதில் உள்ள தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அதோட விடைகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். திருமதி, கருவாடு, நெடுநாள், துரும்பு, புன்னகை, மாசடை, போகிறது, பாசனம், வீதிகள், கைமாறு, மதி, விடு, போ, கை. இப்படி விடைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அடுத்த கடிச்சோக்குள்ளே போகலாம். என்னடா 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 டென்ஷன் ஆகுது, டென்ஷன் அதிகமாச்சுன்னா அவ்வளோதான் எனக்கு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்களை நான் எவ்வளோ பாசமாக கூப்பிடுறேன், நீங்கள் டென்ஷன் ஆகுங்கிறீங்க. டென்ஷன் அதிகமானா என்ன ஆகும்? டேய் அமைதியா இருடா. போன கடிஜோக் வீடியோவில் ஒரு தமிழ் புதிய பாடல் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அது என்ன சாங்னா, மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். ஏண்டா சென்ஷா, நீங்க வாயட்டுமா? ஒரு கோழி காலையில கத்துனா என்ன அர்த்தம்? இதுக்குதான் உங்ககிட்ட நான் விளையாடவே மாட்டேங்கிறேன். சொல்ல அப்பனா. யாரெல்லாம் நம்ம கடி ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். மிக்ஸி மிக்ஸி, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன ஹரி? ஒரே ஒரு கார்டு வந்தா மட்டும் ஃபேன் கேட்கும், அது என்ன கார்டு? இது கூட தெரியாதா ஹரி? பேக் கார்டு. பேக் கார்டு. சின்ஷான் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டும், டோரிமான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும், டோரா புஜ்ஜி பிடிக்கும்னா பிங்க் கலர் ஹார்ட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னதுடா பார்க்கணும்? மகனே, தேர்தல் வரட்டும், தெருவுக்கு தெரு நாலு நாலு நிற்கும், அப்போ காட்டுறேன் காட்டுறேன். நொடிக்கு நொடி சுவாரஸ்யங்கள் கொண்ட இவ்வுலகில் அறியப்படாத பல விஷயங்கள் உண்டு. அதில் சில விஷயங்கள் இதோ. இன்னைக்கு ரெண்டு பொது அறிவு வினாக்கள் கேட்குறேன். ஒன்று, திரை அரங்குகளே இல்லாத நாடு, அது என்ன? அதோட விடை என்னன்னா பூட்டான். ரெண்டு, உலகில் மிக நீண்ட நாள் வாழும் மிருகம் எது? அதோட விடை என்னன்னா முதலை. இப்போ அடுத்த கடிஜோக்குள்ள போலாம். என்ன எழுதிட்டு இருக்கிறேன்? அம்மா அம்மா கம்மன் இருங்கம்மா. ஏய் அதை கொண்டாடா. அம்மா
எதுக்குடா மல்லிகை கடை கணக்கு லாட்ரி கணக்கெல்லாம் உன்னோட நோட்டில் எழுதிட்டு இருக்கிற? மாமா என்னம்மா நீங்கள் என்னை எழுதவே விட மாட்டேங்கிறீங்க. சொல்லுடா சொல்லிட்டு எழுது. எங்கள் சாரு தாம்மா வீட்டு கணக்கெல்லாம் எழுதிட்டு வர சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு புதிர் பாடலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ அடுத்த கடிஜோக்குள்ளே போகலாம். சேஷன் நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டனா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரப்பா. சரிப்பா. அப்படின்னா நான் ஃபெயில் ஆயிட்டா? என்னோட பழைய 10 சைக்கிளையும் நீ தான் தொடச்சி எடுக்க போற. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துக்கோங்க. அதில் நிறையா தமிழ் வார்த்தைகள் இருக்குது. குறைந்தது 5 தமிழ் வார்த்தைகள், அதிகபட்சம் 10 தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எத்தனை தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஆமாம் ஷின்ஷன், எப்போவுமே மருந்து உன்னோட பாட்டியே கொடுக்கணும், அவங்களே தரட்டும் தரட்டுங்கிறியே எதுக்குடா? உன்னோட பாட்டி கொடுத்தா அவ்வளோ நல்லா இருக்கா? நம்ம இப்போ என்ன சொல்றது? ஏய் பொய் சொல்லாதடா, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். உன் வாயாலேயே எல்லாத்தையும் சொல்லிடு பார்த்துடலாம். போன கடி ஜோக் வீடியோவில் ஒரு விடுதத்தை கேட்டிருந்தேன், அதோட ஆன்சரை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதயம் போல் துடிப்பு இருக்கும், இரவும் பகலும் விழித்து இருக்கும், அது என்னன்னு? அதோட ஆன்சர் என்னன்னா கடிகாரம். ஹாரி, நீங்கள் ஒரு கடிகார கம்பெனியில் வேலைக்கு போனீங்களே, பதவி உயர்வு சம்பளம் எல்லாம் எப்போ? எப்போவா? ஏ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க ஹாரி. காலம் தான் பதில் சொல்லணும் சொல்லணும். இன்னைக்கு ஒரு விடுகதை கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வெயிலில் மலரும் காற்றில் உலரும், அது என்ன? அதை ஏண்டா கேக்குற? அதுதான் தெரியல, நான் இன்னும் செலவழிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு விடுகதை கேட்குறேன், அந்த விடுகதைக்கான ஆன்சரையும் இந்த வீடியோலேயே சொல்லிடுவேன். க்வெஸ்டினை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விடுகதை கேட்குறேன். ஒரு பெரிய மலையில் 2 வாசல்கள், அது என்ன? 1, 2, 3. அதோட ஆன்சர் மூக்கு. இந்த கடி ஜோக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடி ஜோக்ஸ் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கடி ஜோக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.